ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொடங்குபட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டுவெல்த்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ இதே டைம்லேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு 30 கோர்சஸ் என்னென்னலாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு சஜஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமா நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த 30 கோர்சஸ்க்குள்ளே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போயிடலாம். நான் வேகமாக என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ரெண்டாவது ஆந்த்ரபாலஜி, மூணாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நாலாவது கிரிமினாலஜி அண்டு லா, ஐந்தாவது சைபர் செக்யூரிட்டி, ஆறாவது கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அண்டு சிஸ்டம்ஸ், ஏழாவது கெமிக்கல் இன்ஜினியரிங், எட்டாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஒன்பதாவது இங்கிலீஷ், பத்தாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைன், 11 பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம் ஸ்டடீஸ், 12 ஃபினான்ஸ், 13 ஹிஸ்ட்ரி, 14 ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், 15 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், 16 இன்டீரியர் டிசைனிங், 17 ஜேர்னலிசம், 18 லிபரல் ஆர்ட்ஸ், 19 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 20 மியூசிக், 21 ஃபார்மகாலஜி, 22 ஃபிலாசபி, 23 ரோபோட்டிக்ஸ், 24 சோஷியல் ஒர்க்கு, 25 சோஷியாலஜி, 26 கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 27 மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், 28 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 29 சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், 30 டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த 30 கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த அகாடமிக்கில் நீங்கள் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு பெருசாக சைன் பண்ணக்கூடிய ஒரு கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ இல்லை, இன்னும் பல வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது போக நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்பிபிஎஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டாப் கோர்சஸ் வச்சுக்குவோம். அதை தவிர்த்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவுமே எழுத வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நீட் நீங்கள் போகிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு வேறு கோர்சஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த 30 கோர்சஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நடிச்சிங்க அப்படின்னா, என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நிறைய கண்டென்ட் நான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.